அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த பிரபஞ்சம் என்பது 5 பூதங்களால் ஆளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெருப்பு, நிலம், ஆகாயம், காற்று, நீர். இந்த 5 பூதங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்யுது. இதே 5 பூதங்கள் தான் நமக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 பூதங்களையும் நம்ம சரியான முறையில் கையாளணும் அப்படின்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதை கையாளுவதற்கு, இந்த 5 பூதங்களையும் அடக்கி அதன் மூலம் சக்தியை அதிகரிப்பதற்கு மிக எளிமையான சில முறைகள் மூலம் நம்மளால் அடைய முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முறை தான் முத்ரா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் ஒரு 7 வகையான சக்தி வாய்ந்த முத்திரைகளை பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகள் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய செலிபிரிட்டிகள் வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அது ஏன் செய்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன், தமிழ் செல்விமணி. வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆளப்படுகிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் நம்மளுடைய 5 விரல்களும் பஞ்சபூதத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டை விரல் நெருப்பை குறிக்கும், ஆள்காட்டி விரல் காற்றை குறிக்கும், நடுவிரல் ஆகாயத்தை குறிக்கும், மோதிர விரல் பூமியை குறிக்கும், சுண்டு விரல் நீரை குறிக்கும். இந்த பஞ்சபூதங்களும் நம்முடைய 5 விரலை குறிக்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விரல்கள் வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு முத்திரையும் நமக்குள் பலவிதமான அற்புத சக்திகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி செய்யணும், அதில் இருக்கக்கூடிய மகத்துவமான பலன்கள் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரபோதி முத்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரா. இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செலிபிரிட்டிங்க, மிகவும் பிரபலமான மக்கள் வந்து டிவியில் பேட்டி எடுக்கும் போதோ இல்லை முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போதோ இந்த முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி ஏன் இந்த முத்திரையை அவங்க பயன்படுத்துகிறாங்க, இந்த முத்திரையை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த முத்திரையுடைய மிகப்பெரிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயும் நமக்கு வெளியும் இருக்கக்கூடிய பயத்தை இது முற்றிலும் நீக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பயம் போய்விட்டால் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தெளிவும் அதில் இருக்கக்கூடிய அறிவு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சக்தியை இந்த முத்திரை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அதை பற்றிய அறிவு கிடைக்கும் போது நமக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்க இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உற்சாகமான ஒரு சூழ்நிலையை நாம் அடைவோம். நமக்கும் சரி, நம் உள்ளுணர்வுக்கும் சரி, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மேலும் இந்த முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற ஒரு கேண்டிடேட்டும் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பயம் முற்றிலும் போயிடும். மேலும் உள்ளுணர்வின் மூலம் அவங்களுக்கு அதிகமான அறிவும் ஞானமும் அதிகரிக்கும். இதனால் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிற திறன் அதிகரிக்கும். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை செய்வதற்கு முன்பு இந்த முத்திரையை செய்வதன் மூலம் அந்த கடினமான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை, சக்தி இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரையில் பார்க்குற மாதிரி இந்த முத்திரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து, ஆள்காட்டி விரலை ஒன்றாக இணைத்து அது நேராகவும், கட்டை விரலை ஒன்றாக இணைத்து அது மேல் நோக்கியும் இருக்கும்படி நீங்கள் இந்த முத்திராவை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதன் மூலம் நற்பலன்கள் ஏற்படும். அடுத்து 2வதாக நம்ம பார்க்கக்கூடிய முத்திரா என்னன்னு பார்த்தோன்னா அக்னி முத்திரா. இந்த முத்திரா வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்திலும் இந்து சாஸ்திரத்திலும் சக்தி, பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்திராவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு அதீதமான சக்தி கிடைக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், ஒரு விஷயத்தில் அதீத கவனம் உண்டாகும் அப்படின்னு சொல்ல. மேலும் மூளையில் இரத்த ஓட்டம் அதிகமாக பாய்ந்து எண்ணம், சொல், செயல் இவை அனைத்திலும் நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் உருவாகும். உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி, அதிகமான நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கிரியேட்டிவான விஷயங்கள் யோசிப்பதற்கும் செய்வதற்கும் அதிகமான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முத்திரா செய்வதற்கும் நீங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து அமர வேண்டும். கண்களை மூடி இது செய்வதற்கு முன்பு 10 முறை மூச்சு பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டும். அதன் பிறகு
கைகள் இருக்கக்கூடிய விரல்களை ஒன்றுக்கொன்று தொட்டபடி ஒரு சிறிய அழுத்தத்துடன் பந்து போல அமைப்பில் 2 அல்லது 5 நிமிடங்கள் இந்த பயிற்சி நீங்கள் செய்வதன் மூலம் இதனுடைய அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா தியான முத்திரை. இந்த முத்திரை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய கவனம் அதிகரிக்கும், உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான விஷயங்கள் தடுக்கப்படும், மன அழுத்தம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும், பதட்டம் குறையும், கவலையால் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா, மீண்டும் முதுகெலும்பு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொண்டு இடது கையின் மேல் வலது கையை வைத்து கட்டை விரல் ஒவ்வொன்றையும் தொட்டுக்கொண்டு இருக்குமாறு நீங்கள் செய்ய வேண்டும். இதையும் நீங்கள் 2 அல்லது 5 முறை செய்வதன் மூலம் இதனுடைய அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். 4வதான முத்திரை வந்து குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து சாஸ்திரத்தில் இந்த முத்திரைக்கு அற்புதமான பல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முத்திரை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செல்வம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் முன்னேற்றத்தையே கிடைக்கும், மேலும் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த முத்திரையை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா, நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இது 3 விரல்களுடைய நுனியை தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். மீதி இருக்கக்கூடிய மோதிர விரல், சுண்டு விரல் வந்து மடங்கி இருக்க வேண்டும். இந்த திரையில் பார்ப்பது போல இவ்வாறு இந்த முத்திரையை நீங்கள் 2 அல்லது 3-5 நிமிடங்கள் செய்வதன் மூலம் இதனுடைய அற்புத பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த முத்திரையின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா, மூளையில் இரத்த ஓட்டம் சீராகுமா, ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நமது உடலில் சுருக்கக்கூடிய பலவிதமான ஹார்மோன்கள் சரியான அளவு சுருக்கும்படி இது உதவி செய்யும். மேலும் சைனஸ் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்வதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு தீய பழக்கங்கள் ஏதாவது இருந்தால், அந்த தீய பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால், அதிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான மன வலிமையும் ஒரு உறுதியையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரலில் ஒரு பதட்டம் இருந்தால், தடுமாற்றம் இருந்தால், அதை சரி செய்வதற்கு இந்த முத்திரை மிக உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் தன்னம்பிக்கையாகவும் பேச முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த முத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு அறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ அறிவை தாண்டி உதவக்கூடிய அற்புதமான ஞானம் நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அந்த ஞானத்தை தரக்கூடிய முத்திரை தான் ஜியான் முத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. இது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் தொட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்வதன் மூலம் நம்மளுடைய ஞானம் அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், மன அழுத்தம் குறைந்து உற்சாகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 6வதாக சொல்லக்கூடிய முத்திரை வந்து பார்த்திங்கன்னா சி முத்திரை அப்படின்னு சொல்லப்படுது. இது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு காந்த சக்தியை அதிகரிக்குமா, காந்த சக்தியின் மூலம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றலை, ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கவர்ந்தெழுக்கும் சக்தியும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அகற்றும் வல்லமையும் நம்மளுக்கு கிடைக்கும். இதன் மூலம் மனச்சோர்வு நீங்கி மகிழ்ச்சியான உள்ளுணர்வை இது அதிகரிக்கும். மேலும் இதை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா, கட்டை விரலை மடக்கி அதன் மீதி இருக்கக்கூடிய 4 விரல்களை மூடி வைப்பதன் மூலம் இந்த முத்திரையினுடைய அனைத்து பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கணேஷ் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை நம்ம செய்வதன் மூலம் மன அழுத்தம் குறையுமா, இதயம் பலப்படுமா, இரத்த ஓட்டம் அதிகரிக்குமா, மேலும் இது செய்வதன் மூலம் உடலுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முத்திரையை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்முடைய இடது கையினுடைய உள்ளங்கை நம்மை நோக்கியும் நம்முடைய இதயத்தை நோக்கியும், வலது கை வந்து அதற்கு எதிர்புறமாக, இரண்டையும் இந்த திரையில் பார்க்கும்படியாக அமைப்பில் நீங்கள் செய்வதன் மூலம் இந்த முத்திரையினுடைய அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் சின்ன ஒரு பயிற்சியின் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த முத்திரைகள் அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். நாம் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கும், நாம் ஒரு முக்கியமான எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதற்கும், நாம் முக்கியமான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த இன்டர்வியூவின் மூலம் அந்த வேலை நம்மளுக்கு கிடைப்பதற்கும் நாம் இந்த முத்திரைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு தெளிவான மனநிலை, பதட்டமற்ற ஒரு சூழ்நிலை, தன்னம்பிக்கையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து, இதுபோல ஒரு சூழ்நிலைகளில் நாம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு இவைகள் அனைத்தும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முத்திரைகளை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் இதனுடைய பலன் மிக அதிகமாக இருக்கும்.
மேலும் ஒரு நாள் செய்வதை விட ஒவ்வொரு நாளும் செய்வதன் மூலம் இதன் பலனை நாம் பரிபூர்ணமாக பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.